தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, காங்கிரசாருக்கு உணவு வழங்க தயார் என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். தமிழக பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் அறிவித்துள்ளதாக அறிந்தேன் என்றும் அண்ணாமலை கூறியிருக்கிறார். எங்கள் அலுவலகம் வரவிருக்கும் தேதியை முன்பே அறிவித்தால் வரும் 10 பேருக்கும் உணவு ஏற்படுத்தி தருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி ஆகியவை தமிழர்களுக்கு செய்த துரோகங்கள் குறித்த புத்தகமும் பரிசாக வழங்கப்படும் என்றும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். தமிழக பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் அறிவித்துள்ளதாக அறிந்தேன் என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். எங்கள் அலுவலக வரவிருக்கும் தேதியை முன்பே அறிவித்தால் வரும் 10 பேருக்கும் உணவு ஏற்பாடு செய்ய வசதியாக இருக்கும் என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி ஆகியவை தமிழர்களுக்கு செய்த துரோகங்கள் குறித்த புத்தகமும் பரிசாக வழங்கப்படும் என்றும் அண்ணாமலை கூறியிருக்கிறார். தமிழக பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட போவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி எங்கள் அலுவலகம் வரவிருக்கும் தேதியை முன்பே அறிவித்தால் வரவிருக்கும் 10 பேருக்கும் உணவு ஏற்பாடு செய்ய வசதியாக இருக்கும் என்றும் அண்ணாமலை கூறியிருக்கிறார். தமிழக பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட போவதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் அறிவித்திருப்பதாகவும் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். எங்கள் அலுவலகம் வரவிருக்கும் தேதியை முன்பே அறிவித்தால் வரும் 10 பேருக்கும் உணவு ஏற்பாடு செய்ய தயாராக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். தமிழக பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட போவதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் அறிவித்துள்ளதாக அறிந்தேன் என்றும் அண்ணாமலை அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். எங்கள் அலுவலகம் வரவிருக்கும் தேதியை முன்பே அறிவித்தால் வரும் 10 பேருக்கும் உணவு ஏற்பாடு செய்ய வசதியாக இருக்கும் என்றும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். எங்கள் அலுவலகம் வரும் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி ஆகியவை தமிழர்களுக்கு செய்த துரோகங்கள் குறித்த புத்தகமும் பரிசாக வழங்கப்படும் என்றும் அந்த பதிவில் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் வலைதளத்தில் இந்த பதிவை குறிப்பிட்டிருக்கிறார்.